வணக்கம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்பொழுது சேஞ்ச் நேம் அப்ளை செய்வது எப்படி என்று காண்போம். டேஷ்போர்டில் உள்ள சேஞ்ச் நேம் பகுதிக்கு ஸ்க்ரால் டவுன் செய்து அப்ளை ஹியர் பட்டனை கிளிக் செய்யவும். இது உங்களை சேஞ்ச் நேம் அப்ளை செய்வதற்கான அடிப்படை விவரங்கள், அதாவது பேசிக் டீடைல்ஸ் ஃபார்மிற்கு அழைத்து செல்லும். இங்கு உங்கள் முந்தைய பெயரை காணலாம். இப்பொழுது புதிய பெயரை உள்ளிடவும். அரசிதழ் ஆதாரத்தின் ரெஃபரன்ஸ் நம்பர், இஷ்யூட் டேட் மற்றும் நகல் ஆதாரத்தை பதிவேற்றவும். புதிய பெயர் மாற்றப்பட்ட அடையாளச் சான்று, ரெஃபரன்ஸ் நம்பர், இஷ்யூட் டேட் மற்றும் நகல் ஆதாரத்தை பதிவேற்றவும். பெயர் மாற்றத்தின் காரணத்திற்கான பொருத்தமான ரேடியோ பட்டனை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டை அப்லோட் செய்யவும். தற்போதைய வழக்கறிஞர் சங்கத்தை தேர்ந்தெடுக்கவும். வழக்கறிஞர் சங்கம் வழங்கிய தடையில்லா சான்றிதழை பதிவேற்றவும். பெயரை மாற்றியதற்கான விரிவான காரணத்தை உள்ளிடவும். பார் கவுன்சில் அசல் சான்றிதழ் மற்றும் ஐடி கார்டை ஸ்கேன் செய்து PDF ஃபைலாக பதிவேற்றவும். இப்பொழுது சேவ் பட்டனை கிளிக் செய்யவும். வெற்றிகரமாக சேமித்த பிறகு உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்த பின் சேவ் மற்றும் ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும். பின்னர் நீங்கள் உறுதிப்படுத்துதல் வரியை பெறுவீர்கள். சமர்ப்பிப்பை உறுதி செய்வதன் மூலம் இது உங்களை கட்டண விவரங்களின் மாதிரி காட்சி பக்கத்திற்கு அழைத்துச் செல்லும். கட்டண விவரங்களை சரிபார்த்த பிறகு ப்ரொசீட் டு பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கு வசதியான கட்டண முறையை ஒன்லி ஆன்லைன் மோட் இங்கே செலுத்தலாம். உங்கள் விண்ணப்பம் ஆன்லைன் ஒப்புதலுக்காக வரிசையில் அனுப்பப்படும். நீங்கள் அசல் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டையை கொரியர் செய்ய வேண்டும். கொரியர் செய்த பின் டிராப்டவுனில் இருந்து போஸ்டல் சர்வீஸ் பெயரை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் ட்ராக்கிங் நம்பரை உள்ளிடவும். பிறகு மேலும் விவரங்களை உள்ளிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். பார் கவுன்சில் அதிகாரி சரிபார்த்த பின் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை டேஷ்போர்டில் காணலாம். நன்றி.